ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான இளநீர் பாயாசம். பாயாசம்னாலே ஹாட் ஹாட்னு சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க. இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் நான், ஒரு இளநீர், கொஞ்சம் சுகர், தேங்காவை துருவி வச்சிருக்கேன். தேங்காவை பல்லு சின்ன சின்னாக நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய் பால் எடுக்கும்போது அதோட கலர் வந்து மாறிடும், அதனால நான் தேங்காவை துருவி வச்சிருக்கேன். இதில் தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். இந்த மெலன் சீட்ஸும் இந்த சப்ஜா சீட்ஸும் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை, உங்ககிட்ட இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற முந்திரி பருப்பு அது மாதிரி போட்டாலும் சரி, இல்லை அதுவும் இல்லைன்னா இதை மட்டும் வச்சு நம்ம இளநீர் பாயசம் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டாக வரும். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் பால் வந்து காய்ச்சறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டேன், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், பால் நல்லா காயட்டும். பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 400 ml 300 ml வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்து நல்லா மறுபடியும் இதை கொஞ்சம் சுண்ட காய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் நான் இந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாம். நான் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பால் எடுத்துக்கிட்டேன். திக்கான தேங்காய் பால், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 2வது பால், 1வது பால் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் ஃபுல்லாகவே தேங்காய் துருவி இது மாதிரி பால் எடுத்து வச்சு படுத்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். 1/2 லிட்டர் மல்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ சேர்த்துக்கோங்க. இது பாயாசம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சுகர் சேர்க்கணும். நான் 1/3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கிட்டு இப்போ நீங்கள் சுகர் சேர்த்ததுனால கண்டிப்பாக இது அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இன்னும் அந்த பால் வந்து கொஞ்சம் சுண்ட காயணும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் பால் சுண்ட காயணும், அது மாதிரி கொஞ்சம் நம்ம காய வச்சுக்கலாம். நம்ம இளநீர் இருக்கிற தேங்காவை எடுத்துக்கலாம். என்னோடய இளநீரில் உள்ள தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். உங்களோட இளநீரில் உள்ள தேங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இதோட ஃப்ளேவர் நல்லா அந்த பாலில் இறங்கணும். இது கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் உங்களுக்கு தோணும், ஏன்னா நம்ம இது இன்னும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கலை. தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும், அதனால் இந்த தேங்காவும் அந்த பாலும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து செமையாக நல்லா வெந்துடுச்சு, நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை, மில்க் மேட் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை, பட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பச்சையாக தான் நான் இந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்க போகிறேன், கொஞ்சம் மெலன் சீட் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம், பட் இந்த மெலன் சீட்ஸ் வந்து இதில் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும். அதுவும் ராவாக சேர்க்கும்போது, பச்சையாக சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும், அடிஷ்னல் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை சேர்த்தேன். இப்போது இந்த புகை வர மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டீமிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது, திரிஞ்சு போயிடும் பால் சீக்கிரமாகவே. அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு அதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ண போகிறோம். இது ஹாட்டாக குடிக்கக்கூடிய பாயசம் இல்லை, இந்த வெயிலுக்கு சூப்பராக சில்லுன்னு குடிக்கக்கூடிய பாயசம், அதனால் இதை வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், 1/2 ஹவர் கழித்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, சூப்பராக எவ்வளோ கட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பால், இந்த பாலில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பால் ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜா சீட் வச்சுருந்தேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. இன்னொன்று, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கிறதுனால இது கார்னிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால இதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் 1 ஹவர் ஆச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன், எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம், அதுக்கு 1 கப் எடுத்துக்கோங்க.
சில்லுன்னு சூப்பரா இளநீர் பாயசம் ரெடி ஆயாச்சு, சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பாயசம் அருமையான டெசர்ட்டா இருக்கும் உங்க வீட்டில் பண்றதுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.